எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிடணும்னு சொல்லிட்டு எங்கள் மம்மி சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் ஸ்டார்ட் வித் சாக்லேட் மூஸ். லுக் அட் திஸ், இது வந்து அரைச்சி விட்ட கோழி குருமா. ஓகே, இங்கே கேமராமேன் ரொம்ப வந்து வெறுப்பாயிட்டு தான், பட் எனக்கு பியூர் ஹெவன் மாதிரி இருக்கு. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அகெயின் ஒரு ஃபுட் பிளாக் திருப்பியும் இன்றைக்கி வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறோம். கொஞ்சம் நாளாகவே ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டுருக்கோம், அகெயின் ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறோம். என்ன ஷாப்னு பார்த்தீங்கன்னா, சவுத் மார்க்கெட் பை ஸ்கெச் அப்படின்னு சொல்லிட்டு ஜொமேட்டோவில் இருக்குது. இது எங்கே இருக்குது லொக்கேஷன், நுங்கம்பாக்கம் சென்னை, அங்கே இருக்குது. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு மீல் பார்த்து வச்சுருந்தேன் ஆல்ரெடி, அதுதான் இன்றைக்கி ஆர்டர் பண்ண போகிறோம். எது இது, இதோ இருக்குது சவுத் மார்க்கெட் மீல் ஃபார் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரத்தை சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஆர்டரை போட்டுருவோம். இதோட ப்ரைஸ் வந்து 499, மொத்தமாக டேக்ஸோட ஓ மை காட் 597 ஆயிடுச்சு. ஹோலி ஷிட், டேக்ஸு டெலிவரி சார்ஜ் அது இதுன்னு சேர்த்து 597. பட் வந்து நம்ம ஜொமேட்டோ யூஸ் பண்ணுறோம், ஆல்ரெடி நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க. அது இல்லாமல் என்னோடய கிரெடிட் கார்டுக்கு ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், இருங்க. எஸ், 137 கொடுத்துருக்காங்க ஆஃபர் மொத்தம். அப்போ டோட்டல் எவ்வளோ? 457, 499 பேசிக்காகவே இந்த ப்ரைஸு, பட் நம்ம வந்து 457க்கு வாங்குறோம். தட்ஸ் ரியலி கூல். அட்ரஸ் கரெக்டா? எல்லாமே கரெக்டா? எல்லாமே கரெக்டு, எல்லாமே கரெக்டு. ஓகே, இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம், ஆர்டர் பண்ண போகிறோம். கொடுத்தாச்சு, இருங்கள், திருப்பி கேட்குது, ஓடிபிலாம் கேட்குது. ஆர்டர் ஓகே ஆயிடுச்சு. லுக் அட் திஸ், சாரி லுக் அட் திஸ். ஓகே, நான் வந்து நான் போய்ட்டு குளிச்சுட்டு வரேன், நான் முடி வெட்டிட்டு அப்படியே வந்துட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:35, 6:00 ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தேன், ஹாஃப் அன் அவர் கிட்ட லேட் ஆயிடுச்சு. போயிட்டு நான் குளிச்சுட்டு வரேன், அதுக்குள்ளே ஆர்டர் வரும், குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஏசியை போட்டு ஜாலியாக சாப்பிடலாம். வெயிட் பண்ணுங்க. வெல்கம் பேக். ஃபுட்டு வந்துருச்சு, என்னென்ன இருக்குன்றதை பார்த்துருவோமா. நம்ம ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கரெக்டாக நம்ம வந்து 6:20 நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம், இப்போ 7:35 ஆயிடுச்சு. கரெக்டான டெலிவரி தான், அதில் ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட ஆகும்னு சொல்லியிருந்தாங்க, கரெக்டாக தான் இருக்குது. நான் என்னென்னன்றதை கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுருவோம். அண்ட் ஃபைனலி, அண்ட் ஃபைனலி பில். ஓகே, இவ்வளோதான் இதில் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோமா, பார்த்துருக்கோமா. இந்த ஹோட்டலை சூஸ் பண்ணதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது, நான் அதை சொல்கிறேன் கொஞ்சம் நேரத்தில். காரணம் இல்லாமல் நவீன் எதையுமே செய்ய மாட்டான். ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா சவுத் மார்க்கெட் பை ஸ்கெச். இந்த மீலோட பேர் பார்த்தீங்கன்னா சவுத் மார்க்கெட் மீல் ஃபார் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஜொமேட்டோவில் இருக்குது. ப்ரைஸு 499, பட் நம்ம வாங்கினது 449-45 சம்திங், ஏதோ ஒன்று அப்படி. ஓகே, என்னென்ன இருக்குது? ஃபஸ்ட்டு கருவேப்பிள்ளை கோழி பெரட்டல், அடுத்தது ஆச்சி ஸ்டைல் முறுமுறு கவிப்போ வறுவல்னு ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து ஸ்டார்டர்ஸு. அப்படி நம்ம மெயின் டிஷ்ஷுக்கு வந்துடுவோம். அரைச்சி விட்ட கோழி குழம்பு, மண்பானை தம் கோழி பிரியாணி, மண்பானையில் செஞ்ச பிரியாணி போல இருக்குது, அதுதான் வந்து இந்த மேட்டர். இது 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 அண்ட் அடுத்து நம்ம தேங்காய் பால் குருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன், இதுவாக தான் இருக்கும். அண்ட் அடுத்து வந்து நான் இந்த ஹோட்டலை எதுக்கு சூஸ் பண்ணோம் அதுக்கான காரணம், பொரிச்ச பரோட்டா, விருதுநகர் பொரிச்ச பரோட்டா இங்கே கிடைக்குது. அப்படி இல்லைனா ஐடியா பண்ண முடியுங்க என்ன மாற்றிக்கலாம், பட் நான் வந்து பொரிச்ச பரோட்டா தான் போட்டிருக்கேன். பொரிச்ச பரோட்டா, விருதுநகர் பொரிச்ச பரோட்டா. அண்ட் ஃபைனலாக ஒரு டெசர்ட் குலாப் ஜாமுன், பட் இவங்க வந்து குலாப் ஜாம் கொடுக்கல, ரெண்டு சாக்லேட் மூஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு குலாப் ஜாம் பதிலாக ரெண்டு சாக்லேட் மூஸ். ஓகே ஓகே, நம்ம அப்படியே வந்து சாப்பிடலாம். லைனா ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிடணும்னு சொல்லிட்டு எங்கள் மம்மி சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் ஸ்டார்ட் வித் சாக்லேட் மூஸ். நல்ல பேக்கேஜிங், பேக்கேஜிங்க்கு வந்து 100%. லுக் அட் திஸ், டேரி மில்க் ஃப்ளேவர் வந்து நைஸ். இது கீழே வேற இன்னொரு மேட்டர் கொடுத்துருக்காங்க, ஆயிரம் காட்டுறேன், தெரியுதா? ப்ரௌனி உள்ள வந்து ப்ரௌனி கொடுத்துருக்காங்க, நைஸ். சரி, இதுவே வந்து ரொம்ப சாப்பிட தேவையில்ல, நம்மளுக்கு மெயின் கோர்ஸ் நிறைய இருக்கு.
ஸோ அதெல்லாம் முடிப்போம். ஃபஸ்ட்டே வந்து ஸ்வீட் சாப்பிட்டாச்சு. ஃபைனலாக வந்து நான் 100 சம்பவம் வச்சுருக்கேன், அது இதில் வரல, தனியாக இருக்குது, அது உங்களுக்கு சர்ப்ரைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணலாம், பார்க்கக்கூடாது. ஒரு பிளேட் எடுத்துகிட்டு சாப்பிடலாம். ஓகே, பிளேட் வந்துச்சு, நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சும்மா தான் இது ஒரு ஸ்டார்ட், அவ்வளோதான். அப்படியே ரெண்டுத்தையும் பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு இது போக போகிறோம். இதுதான் அந்த பொரிச்ச பரோட்டா, விருதுநகர் பொரிச்ச பரோட்டா. நம்ம இப்போதைக்கு ரெண்டு முட்டை சாப்பிடுவோம். இந்த ரெண்டு வந்து உள்ள எடுத்து வச்சு நைட் ஓகே, இவனை வச்சு சாப்பிடுவோம். நம்ம அப்படியே ஊத்திடலாம். இதுதான் அந்த கோழி, கோழி எஸ். ஒரு நல்ல ஒரு பீஸ் ஒன்று மாட்டிருக்கு, அவனையும் போட்டுருவோம். ஓகே, அடே டேஸ்ட் பண்ணிடுவோமா, ஆரம்பிக்கலாங்களா? எல்லாம் மொறு மொறுன் இருக்கு, உங்களுக்கு சவுண்டு கேட்குதான்னு தெரியல, கேட்கும், கண்டிப்பாக கேட்கும். லுக் லுக் லுக், சும்மா ஒரு பெரட்டு பெரட்டி, நல்லா இப்படி எடுத்து சாப்பிடணும். இங்கே பாருங்க, வேறாமாரி வேறாமாரி. அருமை அருமை. இது என்ன குழம்புன்னு தான் எனக்கு தெரியல, சிக்கன் மட்டும் தெரியுது. இது வந்து அரைச்சி விட்ட கோழி குருமா. ஓகே, அப்போ வந்து இது அந்த பால் கிடையாது, அந்த ஏதோ கதம்ப தேங்காய் பால் அந்த டிஷ் கிடையாது, அது அங்கே இருக்குது போல். இது வந்து அரைச்சி விட்ட கோழி குருமா, வேற மாதிரி இருக்கு, செமையா இருக்கு. ஆனால் பிச்சு சாப்பிடலாம்னா நல்லா ஃபுல்லாக முக்கி எடுத்து வந்து சிக்கன் எடுத்துப்போம். சிக்கனை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கோ சம் டிஸ்டர்பன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கு. கேமராமேன் ரொம்ப வந்து வெறுப்பாயிட்டு தான், பட் எனக்கு பியூர் ஹெவன் மாதிரி இருக்கு. இருக்கும்டா இருக்கும். இவன் வந்து வேற மாதிரி வெறித்தனமாக இருக்கான். அடுத்து இவனை வந்து ஃபைனல் சம்மன் நைட்டு வச்சு நான் செமையாக செஞ்சுப்பேன். இதோட டேஸ்ட் வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கு. கோழி குருமா அல்டிமேட்டு. காரம் ரொம்ப தெரியல, பிகாஸ் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து காரம் ரொம்ப இல்லை. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா வேற மாதிரி வெறித்தனமாக இருக்குது. இது இது எப்படி எவ்வளோ வந்து முறுமுறுன்னு இருக்குன்னு பார்க்கணும். பரோட்டா வந்து உடச்சி பட் இருந்தாலும் தெரியும் உங்களுக்கு, தெரியுதா சவுண்டு கேட்குதா, அந்தளவுக்கு சாஃப்டாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும் லுக், சாஃப்டாக தான் இருக்குது. அடுத்து நம்ம பிரியாணிக்கு போயிடலாம். இது வந்து மண்பானை பிரியாணி, மண்பானை தம் பிரியாணி. எஸ், டேப்பே பிரிக்காம பார்த்தீங்களா, அதுதான் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆர்வம் எனக்கு. சரி சாப்பிட்றலாமா, சரி கொட்டிடலாமா. நிறைய தான் கொடுத்துருக்காங்க. புளி சோறு மாதிரி இருக்கு, புளி சோறு மாதிரி இருக்கா? ஏன்டா சிக்கனை தோறுக்கு என்ன கண்ணு எங்கே தான் வச்சுருக்கேன், அவ்வளோதான். எண்ணெய் நிறைய இருக்கோ, எஸ் எண்ணெய் நிறைய இருக்கு, எண்ணெய் தான் தெரியுது எனக்கு, எண்ணெய் நிறைய இருக்கு. சாப்பிடுவோம், சாப்பிட்டா தான் தெரியும். பானையில் செஞ்சுருக்காங்களா? அப்படி தான் இருக்கும். ஓகே, உடச்சிருமா, சாப்பிட்றோமா? எண்ணெய் ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகம்தான். மண்பானை பிரியாணி வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். ஸ்மெல்லே வந்து பிரியாணி டே ஸ்மெல்லு மாதிரி இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்மெல். அதான் நார்மல் பிரியாணி ஸ்மெல், அந்த நார்மல் எதையோ ஒன்று விவாக வைப்பாங்களே அது மாதிரி இருக்குல்ல, டபரா. எஸ், டபரா அது மாதிரி இல்லை. அப்படியே சாப்பிட்றோம். சுடுது ஆனால் பயங்கரமாக சுடுது, இப்போ தான் செஞ்சுருக்காங்க கூட இருக்கு. ஓகே, புது விதமான டேஸ்ட் பிரியாணியிலே, புது விதமான டேஸ்ட். லெக் பீஸு அதிர்ஷ்டம் எனக்கு.
சிக்கன் நல்லா வெந்திருக்கு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு, பயங்கரமா வெந்திருக்கு. சவுண்ட் 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 கேக்குது. அல்டிமேட்டாக இருக்குது. ஆர்டர் பண்ணும்போது வந்து பொரிச்ச பரோட்டா நல்லாயிருக்கும் பேசிக்காக, அதை நினச்சி ஆர்டர் பண்ணேன். பட் இதுவும் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணும்போது என்ன பண்ணேன், பொரிச்ச பரோட்டா ஆர்டர் பண்ணிட்டு வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணலாம் அதே கட்டில் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அவங்க வந்து காம்போ ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்மெல் நல்லாயிருக்கு, சரி அப்படியே காம்போ ஆஃபர்ஸே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டாச்சு. நம்ம வந்து ரைத்தாக மறந்துட்டோம், நிறைய டிஷ் இருக்குது அதெல்லாம் மறந்துட்டோம். இங்கே ஒரு குருமா, சிக்கன், இது என்ன மேய்ப்பூடுவா, ஏதோ ஒன்று மேய்ப்பூடு. இது வந்து கருவேப்பிலை கோழி பிரட்டல் நினைக்கிறேன். எஸ் கருவேப்பிலலாம் இருக்குது. ஸோ வந்து கருவேப்பிலை கோழி பிரட்டல் தான் இது. சும்மா ஸ்பூன் ஆக்சுவலி கோபியை மறந்துட்டேன். எஸ் கோபி இருக்குது, அது இல்லாமல் கோபி வேறு இருக்குது. சிக்கன் பா ஏ பயங்கரமாக சிக்கன் வேறு வேக வச்சுருக்கேன், சாஃப்டாக இருக்குது பார்க்கும்போதே. தெரியுதா தெரியுதா, இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது வந்து ஃபுல்லாகவே கேரளா ஸ்டைல் நினைக்கிறேன் எல்லாமே. ஸோ வந்து எதுலையுமே ரொம்ப காரம் இல்லை, அந்த தேங்காய் ஸ்மெல் எல்லாத்துலேயும் வருது ரொம்ப. தேங்காய் போட்டால் காரம் வருது. எனக்கு தெரிஞ்சு அந்த கேரளா சைடு ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேன். பிரியாணி கூட சாப்பிடுவோம் சிக்கனை. பா பயங்கரமாக இருக்குது. என்னோடய எக்ஸ்பிரஷன்லேயே உங்களுக்கு தெரியும், வாயடைச்சு போயிருக்கேன். நிறைய கருவேப்பிலை போட்டிருக்காங்க, அரைச்சி குட்டி குட்டியாக போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். குட்டி குட்டியாக அரைச்சி போட்டிருக்காங்க. அல்டிமேட் இந்த ரைத்தா வந்து கடைசி வரையும் யூஸே ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய டிஷ் இருக்குது, அது நம்ம வந்து பரோட்டா கூட சாப்பிட்ருக்கணும். பட் அப்போ மறந்துட்டோம். கோபிக்கு நல்லா இது என்ன பார்ப்போம். இதுதான் தேங்காய் பால், அவியல் டேஸ்ட் இருக்குது. அப்போ இது எது இது என்னென்னு தான் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அடுத்த வாட்டி வந்து எல்லா ஹோட்டல்லையுமே கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு வந்து என்னென்ன அப்படின்றது ஒரு ஸ்டிக்கர் இல்லைனா ஒரு மார்க்கரில் எழுதி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுலேயும் அவியல் ஸ்மெல் தான் வருது. தேங்காய் அவியல், எஸ் இதுதான் வந்து அந்த தேங்காய் அரைச்சி விட்ட அட பேர் தான்ப்பா நம்மளுக்கு மறந்து போயிருக்கு. இதுதான் வந்து கடம்ப தேங்காய் பால் குருமா, இதுதான் அது. இதை வந்து நம்ம வந்து பரோட்டாவுக்கு சாப்பிட்றோம். சரி ஓகே, இப்படியே டேஸ்ட் பண்ணுவோம் அவ்வளோதான். அது ஆக்சுவலாக இதுக்கே நல்லாயிருக்கும், பிரியாணிக்கு நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். இது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இது வெஜ், இந்த ரெண்டும் வெஜ். இது பேர் என்னன்னே தெரியல, பட் அதில் மெனுவில் கொடுக்கவே இல்லை இதில். அப்படி இல்லைன்னா ஆச்சி அது இல்லையே, அம்மா இல்லை இல்லை அதுவும் இல்லை. இது வந்து என்னன்னே தெரியல, ஆனால் அதில் மென்ஷன் பண்ணல. பட் இது வந்து ஒரு அவியல் டேஸ்ட் அந்த மாதிரி இருக்குது. இதையும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதில் இதில் கொடுக்கல, மிளகாலாம் போட்டிருக்காங்க இதில். இதையும் டேஸ்ட் பண்ணிடுவோம் கூட. இதை ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோவா நல்லா இல்லை, பிரியாணி டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் டவுன் பண்ணுது. ஸோ வந்து அந்த மாதிரி கொஞ்சம் சேலை பண்ணாதீங்க ப்ளீஸ். இப்போ வந்து அதை ஊற்றி, அது பேர் தெரியல, ஓகே அதை சாப்பிடுவோம். சம் கைண்ட் ஆஃப் குருமா, அவ்வளோதான், அதே சாப்பிடும். ஏ மச்சான் எதுடா, இது கூட ஒன்று கொடுப்பாங்க தெரியுமா, கத்திரிக்காய் சாப்பிஸா? கத்திரிக்காய், ஆமா கொஞ்சம் வந்து வேற கலர், கேரளா ஸ்டைல் நினைக்கிறேன். கத்திரிக்காய் சாப்பிஸ் வேற எதுவும் கிடையாது, அதாங்க சாக்பீஸ் பல்பும் சிம்பிள். சாக்பீஸ் பல்பெல்லாம் கிடையாது, கத்திரிக்காய் அந்த சிந்து சொல்லுவாங்கல்ல பொரியலாக, கத்திரிக்காய் தொக்கு, கத்திரிக்காய் தொக்கு. ஓகே பாலா சொல்ல மாதிரி கத்திரிக்காய் தொக்கு கொஞ்சோண்டு கையில் தினக்கு. ஓகே அது அந்த கத்திரிக்காய் சாப்பிஸ் அது எக்ஸ்ட்ராலாம் கொடுக்கல, கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதையும் இதை மென்ஷன் பண்ணாத மாதிரி இதையும் மென்ஷன் பண்ணல, அவ்வளோதான். கறி எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்லா விந்து உங்கள் பார்க்கும்போதே தெரியும், நல்லா விந்துருக்கு, நல்லா இருந்து. எந்த ஹோட்டலுமே பிரியாணி கூட அந்த டிப்ஸை மென்ஷன் பண்ண மாட்டாங்க, ரைத்தா கத்திரிக்காய் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட். எப்படி தெரியுமா, நம்ம இப்போ நான் என்ன நினச்சோன்னா இந்த சந்தானா மூவியில் வந்து இட்லி இருக்குது, சட்னி இருக்குது, சாம்பார் இருக்குது, ஏன்னா சாம்பார் சட்னிலாம் மெனு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், இட்லி இருக்குது சொல்லுது அவ்வளோ. அந்த மாதிரி வந்து இந்த ரெண்டும் வந்து நம்ம மெனுவில் கொடுக்கலையே கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு இருக்கோம். இது எதுவும் இல்லை, இது கத்திரிக்காய் சாப்பீஸு, ரைத்தா, ஆனியன் ரைத்தா, வேற மாதிரி
ஓகே இவனை மட்டும் எதுக்கு ஒண்ணும் வந்து அழுவான், அப்புறம் இவனையும் சாப்பிடுவான், எல்லாத்தையும் கலந்து சாப்பிடுவான். கோவிட் பரவுது, ஓவரா சில்லு சாப்பிடக்கூடாது. சில்லுன்னா இல்லை, தயிர் தானே, எனக்கு ஹீட் பாடி, ஸோ வந்து தயிர்லாம் நிறைய சாப்பிடலாம். பட் நான் இப்போ தான் வந்து ஹேர் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். மூசு தயிர் பச்சடி அல்டிமேட்டாக போகுது நைட்டு. தேங்காய் ஏசி தேங்காய் அல்டிமேட். நான் வந்து ஓப்பன் பண்ண முடியல, கோச்சிக்கிட்டான் நினைக்கிறேன். கோச்சி வச்சு ஓகே, நீ கோச்சிக்கோ, நைட்டு வச்சுக்கோ, நைட்டு சாப்பிட்டுக்கிறவங்க ஃபைன் பரவாயில்ல, நைட்டு வேன். இவனே செம்மையாக இருக்கான், இவனையே சாப்பிடுவோம். கோபி நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாரு. கோபி வந்து தனியாக வச்சுக்கிறது. கோபி கோபி என்ன நாடகம், நாதஸ்வரம். கோபி வரேன் வரேன், உனக்கும் வரேன் இருக்க. ஆக மொத்தம் பிரியாணியும் அல்டிமேட். இந்த மாதிரி மொத்தமாக வச்சு சாப்பிடும்போது தான் ஒரே ஒரு பிரச்சனை, திகிட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு ரெண்டு டிஷ்ஷு சாப்பிட்டோன்னுமே லைட்டாக திகிட்டுது. அது இல்லாமல் தேங்காய் வர சாப்பிட்றோமா, கொஞ்சம் அதிகமாகவே திகிட்டோம். அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம், இங்கே ஒரு மேட்டர் இருக்குது, யாரும் கவனிக்கலையா, இங்கே பாருங்க வரேன் இருங்க சாப்பிடுவோம். வேணா நம்ம வந்து ஆச்சி முறுமுறு காவிப்பா வருவல் அதுக்கு வந்தாச்சு. காவிப்பா அப்படின்னா வந்து சிக்கன் தானோ, நம்ம தான் எதுவும் நினச்சிட்டோமோ, சிக்கன் தானோ, சிக்கனா இல்லை வேற ஒன்றும் இல்லை, காலிஃப்ளவர் ஃப்ளை. ஆனால் இது முறுமுறுன்னா இல்லை, ஒரு மாதிரி இதுவாகிடுச்சு. ஓகே அழகாக மாட்டாங்க, முறுமுறு இது வந்து ரொம்ப சாகி ஆயிடுச்சு, ஆறிடுச்சு வேற. அதனால் இவன் வந்து அவ்வளோ டேஸ்ட் இல்லை, நாட் பேட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இவங்க கொடுத்ததெல்லாம் இதெல்லாம் தான் நம்ம சாப்பிட்டு பார்த்தாச்சு, எல்லாமே டேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் சொன்ன மேட்ரு ஒன்று இந்த கடையில் வாங்கலை, அது வேற கடையில் வாங்கினது, வேற ஒரு மேட்ரு, எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு மேட்ரு. என்னன்னு தெரியுமா, கிட்டவா ரசமலாய், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதுக்கு ஸ்பூனு தேவை, பட் இப்போதைக்கு ஸ்பூன் தேவையில்லை, நம்ம கையிலே சாப்பிடலாம். ஆஹா, தொடரும்போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிடுவோமா, வேறுங்க எவ்வளோ சாஃப்டாக சார், குண்டு போயிடுச்சு. செம்ம சாஃப்டாக இருக்குது, வேற மாதிரி தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே வேறெங்கே, அதனால தான் இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், பேர் ரசமலாய். இது எங்க வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ரேகா ஸ்வீட்ஸ், செமையாக இருப்பாங்க. ப்ரைஸ் 35 or 30 something ஏதோ ஒன்று, சூப்பராக இருக்கும். நான் ரெண்டு வாங்கினேன், மதியானம் வாங்கினேன், அப்பயே ஒன்று முழுங்கிட்டேன், இதோ ஒன்று இருக்கு, இப்போ முழுங்குறேன். அல்டிமேட், எனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் அந்த கடைக்கு போய்ட்டு தான் வாங்கி சாப்பிடுவேன். லாக்டவுனில் இது ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நான். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எல்லாமே சாப்பிட்டாச்சு, எல்லாமே பார்த்திங்கன்னா வேற மாதிரி இருந்தது. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், லைவாக வந்து நம்ம ஆர்டர் பண்ணது ஜொமேட்டோவில், ஸோ வந்து ரேட்டிங் கொடுக்க போகிறோம் ஃபுட்டுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ரேட்டிங் கொடுக்க போகிறது வந்து டெலிவரி பாய்க்கு, செந்தில் குமார் கண்ணன், ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணுறாரு அப்படின்னு கூட சொல்லலாம், ரொம்ப நல்லாவும் பேசினார் ஃபோனில். ஓகே ஃபுல் ரேட்டிங் ஸ்டார் கொடுத்துடலாம். மாஸ்க் வேறு போட்டிருந்தார், கொடுத்தாச்சு ஃபாஸ்ட் டெலிவரி, இதை கொடுத்துருவோம். ஓகே பொலைட் ஆட்டிடியூட், மினிமல் காலிங், ஆமாம் அதுவும் தான், சீக்கிரமாகவே வந்துட்டார், வந்தவொடனே கால் பண்ண கொடுத்துட்டார். அண்டு ஃபுட்டுக்கு வந்து எத்தனை ஸ்டார், 5 star கொடுத்துருக்காங்க, 5 star எத்தனை ஸ்டார் போடலாம், 4.5 இல்லை, ஸோ வந்து நம்ம வந்து 4 போடலாம் ஃபுட்டுக்கு, பிகாஸ் வந்து நிறைய தேங்காய், அந்த காரணத்தினால் நம்ம வந்து 4 star கொடுத்துடலாம். லீவ் ரெஸ்டாரண்ட் ரிவ்யூ அதெல்லாம் தேவையில்லை, சேவ் அண்ட் க்ளோஸ், சேவ் அண்ட் க்ளோஸ், அவ்வளோதான். ரேட்டிங் கொடுத்தாச்சு. டெலிவரி பாய் வந்து இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து டெலிவரி பாய் பிரச்சனை வந்து ரொம்ப போயிட்டுருக்கு, அவங்களுக்கு ஒழுங்காக சேலரி வர மாட்டேங்குது, அண்டு கஸ்டமர்ஸும் ரொம்ப மதிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ வந்து அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கூட இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுறீங்க நீங்கள் டெலிவரி பாய்கிட்ட. அவங்க வந்து நிறைய பேர் வந்து டிகிரி ஹோல்டர்ஸ், அவங்கலாம் வேறு, அவங்க எதுவும் வேலை இல்லாததுனால தான் இப்போதைக்கு இந்த வேலை செய்கிறாங்க. ஸோ வந்து கொஞ்சமாக தான் அவங்ககிட்ட வந்து பொலைட்டாக டீல் பண்ணுங்கள்.
ஆமாம் அவ்வளோதான். கொஞ்சம் வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், லேட்டாக வந்தாங்கன்னா டிராஃபிக்னால வந்துருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ வந்து இதுக்காகலாம் சண்டை போட்டு ஆர்டர் மட்டும் கொடுத்துருப்போம் காசு தர முடியாது அப்படிலாம் வந்து டீல் பண்ணாதீங்க. அவங்க எல்லாருமே டிகிரி ஹோல்டர்ஸ் தான் மோஸ்ட்லி. கொஞ்சம் வந்து ரெஸ்பெக்ட் கொடுங்க அவங்களுக்கு, அவ்வளோதான். வேறு எதுவும் கேட்க போகிறது இல்லை, அவங்க கேட்குறது ரெஸ்பெக்ட், அவ்வளோதான். ஓகே ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், நம்பரா பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரம் நான் வீடியோ வந்து டாடா பாய்ப்போம். நிறைய ரொம்ப வேகமாக சொல்லுங்கள். ஓகே பாய் பாய்.